உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சன் டிவி சீரியலின் முழு எபிசோடுகளை இப்பொழுது இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு வெளியே உள்ள பயனாளர்கள் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் மட்டும் கண்டு மகிழலாம். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு அந்த எஸ்கேஆர் தெரியும்ல, என்ன முழிக்கிற? சின்ன வயசுல நான் அவங்க வீட்டுல தான் கூலிக்கு வளைஞ்சேன். அண்ணா, இந்த வெள்ளம் மண்ட பட்டு கிட்ட அப்படி சொன்னாலும் விளங்காது. அப்போ நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் இவங்க பின்னாடி ஒருத்தர் நின்னால அந்த ஆள் அப்படி சொல்லுங்க, அப்பதான் பட்டுக்கு கப்புன்னு பிடிக்கும். இந்தப்பா கதிரு, இதெல்லாம் சொல்றதை விட இன்னொரு விஷயம் சொன்னா பட்டுன்னு புரியும். என்ன? சாரு பாலாவோட புருஷன் எஸ்கேஆர் அப்படின்னு சொன்னா நல்லாவே புரியும். எப்படியோ தெரியுமில்ல அவனை? அப்பதா அவன் தான் முத முதல்ல அவமானம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தவன். இன்னைக்கு அவன் தான் எனக்கு எதிரி அணிக்கிறான், தெரியுமில்ல? இதே கதையை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கியப்பா. அவன் சோத்த தின்னுட்டு அவனையே எதிரியா நினைக்கிற, நீ கிரிமினலா இல்ல சோத்தையும் போட்டு உனக்கு தொழிலையும் கத்துக் கொடுத்த அவன் முட்டாளான்னு எனக்கு புரியல. நீ ஆசைப்பட்ட பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவனை எதிரியா நினைக்கிறேல்ல? ஆசைப்படுறதுக்கும் ஒரு தராதரம் வேணும் குணசேகரா. அந்த பொண்ணோட படிப்பு என்ன, அவளோட டேலண்ட் எங்க, நீ எங்க, யோசிக்க வேண்டாமா? என்ன பெரிய படிப்பு, உலக மகா படிப்பை படிச்சாலா? எத்தனை படிச்சாலும் பொம்பளை தானே. அந்த பொண்ணு உங்ககிட்ட வசதி இல்லைங்கிறதுனால வேண்டாங்கல, உன் குணம் தெரிஞ்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்திருக்கா. அதுக்கு மேல அவன் மனசுல எஸ்கேஆர் மேல ஒரு அன்பும் இருந்திருக்கு, அதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன இருக்கு தப்பு? ஒரு பொண்ணு நோ சொல்றதுக்கு அவளுக்கு சகலவித உரிமையும் இருக்கு, அத இந்த வீட்டு ஆம்பளைங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அது புரியாம மனசுல வன்மத்தை வளர்த்துக்கிட்டா வாழ முடியாதுப்பா, வைத்தறிச்சல் பட்டே போய் சேர வேண்டியதுதான். தோசை பிரமாதம், கிரேவி அதை விட பிரமாதம். நம்ம வீட்டு அடுப்படிக்கு இது புதுசு. தேங்க்யூ. எப்பா நாளை காலையில கிளம்பணும், எல்லாரும் ரெடியா இருங்க. என்ன என்னடி வேடிக்கை பார்த்தது போதும், நாங்களும் சாப்பிடணும் இல்ல, எடுத்தாங்க. என்னப்பா கிழவி இம்புட்டு பேசிட்டு போகுது? பேசட்டுமா, நல்லா பேசட்டும், மூட போற வாயில்ல ஆசை தீர பேசட்டும். அம்மா எவ்வளவு பேசினாலும் போகி வரைக்குத்தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும்னு பழசெல்லாம் கூட்டி எள்ளி குப்பையில் போட்டு சோளம் வந்த ஆற்றுல ஒரு குழியில் போட்டு நிம்மதியாக வந்து சேருவோம் வீட்டுக்கு, சரியா? சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். நாளைக்கு நேரம் எங்க எப்படி இருப்போன்னு கனவு கண்டுக்கிறீங்க? எஸ், கனவு மெய்ப்பட வேண்டும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க பாப்போம். அவர் கன்ஃபார்ம்னா திங்கறத பத்தி எதுவும் சொல்லல. நீ எது சொல்ற? என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களா?
கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, மறந்துட்டீங்களா? இன்சல்ட் பண்றதுனா நமக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம்ன்றது மறந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காருன்னா, கனவு காணுங்கள் அது நிஜமாகும்னு சொல்லிருக்காரு. கரெக்டா? அவர் எதுக்கு சொன்னாரு? இவ எதுக்குள்ள கொண்டு வந்து அதை ஜாயிண்ட் போட்டுக்கிருக்கா பாருங்க. அக்கா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஜனனி, நானே உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் மோடையெல்லாம் கிளீன் பண்ணனா கை சரியா கழுவல. அதனால தமிழ் மரபு படி உனக்கு கோடான கோடி நன்றி ஜனனி. ஏய், எதுக்கடி இம்பட் பில்டப்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீ கொடுத்த கடாய் பன்னீருக்கு சூப்பரா இருந்துச்சு, நான் நல்லா ரசிச்சு சாப்பிட்டேன். ரெண்டாவது தேங்க்ஸ், நீ வந்து பிளான் பண்ணி எங்களை அப்பதான் ஊருக்கு கூட்டிட்டு போறல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஆனா ரெண்டாவது நன்றி எனக்கு வேண்டாம். ஏன்? ஏன்னா உங்களை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணது அப்பதாதான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த சமையல் கட்டிலேயே வேலை செய்ய போறீங்க? ஒரு சேஞ்சுக்கு ஜாலியா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்னு பாக்கலாமே. ஆமா, வேலைக்கு வேலையாச்சு, நம்மளும் ஜாலியா இருந்துபிட்டு வந்துடணும். ஒரே கல்லுல 2 மாங்கா. இவங்க கல் அடிச்சு மொத்த மரத்தையும் சாச்சு போடுவாங்கடி, எனக்கு பயந்து வருது. என்ன நாளைக்கு காலையில எந்திரிச்சு என்னென்ன கூத்து பண்ணுவாங்கன்னு பாரு. நேரா சொன்ன அப்பத்த பேசும்னு நாளைக்கு இந்த காப்பியில புடிச்சு எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து வைப்பாங்க. எனக்கு என்னவோ நாளைக்கு அவங்க நம்மள விடமாட்டாங்கன்னே தோணிக்கிருக்கு. பாருவேன். அம்மா, என்ன? 3 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போதுமாமா? சாரிக்கா, ஏண்டி உங்க பெரியப்பன மாதிரியே கஞ்சமா இருக்க? இவங்கெல்லாம் விசேஷம் வெளில கூட்டு போறதே பெரிய விஷயம், அதுவும் தங்க வேற போறோம். ஒரு 10 ட்ரெஸ்ஸா எடுத்துக்க, அதுக்கு மேட்சிங்கா காதுக்கு கழுத்துக்கு கைக்குன்னு எடுத்து வை. ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுட்டு பங்குற மாதிரி சுத்தாத, சரியா? ஓகேமா. ஏய், இங்க வா இங்க வா, காலையில உன் பர்த்டேக்கு அம்மாச்சி ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாகல, அதை போட்டுக்க. பாத்தீங்களா, என் புள்ள தாராவே நயன்தாரா மாதிரி ரெடி ஆயிட்டா. நீங்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் தலையை 3 சுத்தி தூக்கி போடுங்க, நாம போறோம். நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். நீ ஆனா போதுமா, ஆம்பளை எல்லாம் ஆக வேண்டாமா? அக்கா, நீங்க தான் செட் பண்ணணும். அவங்க வெளியில போறப்போ உங்களை மைண்ட் செட் பண்ணிட்டா போறாங்க. அக்கா, ஐடியா அப்பத்தாவோட தான் இருந்தாலும் நீங்க எல்லாரும் நாளைக்கு என் கூட வரணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். சரியா? சோ இதுல இருந்து பேக் அடிக்காம நாளைக்கு காலையில என்ன நடந்தாலும் என் கூட கிளம்பி வரணும். என் கூட இல்ல, எங்க கூட. நானும் என் பொண்ணு ரெடி. ஆமா. அக்கா, நீங்க? ஏ, அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீல? அன்னைக்கு தர்சனுக்கு விழுந்த அடிக்கு அடுத்தடி நமக்கு தானோன்னு பயந்துக்கிருக்காங்க. அதெல்லாம் அக்கா கிட்ட இன்னும் ஒரு கேள்வி கேட்க முடியாது இனிமே. ஓகே, அப்ப நாளைக்கு கிளம்புறோம், கலக்குறோம். என்னக்கா யோசிச்சுக்கிருக்கீங்க? முட்டா பீஸையும் முரட்டு பீஸையும் கட்டிருக்க நாங்களே கிளம்ப ரெடி ஆயிட்டோம். டம்மி பீஸை கட்டிக்கிட்டு நீங்க ஏன்க்கா இவ்வளவு பயப்படுறீங்க? மாமா மட்டும் கேட்டாரு, தூக்கல தங்கிடுறாரு. பாத்துப்போம், விடுங்க. கம்பெனில இருக்க ஏசி ஃபேன் எல்லாமே தெளிவா இருக்கா? ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணனும்னு சொல்றான். அவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் எண்ணிட்டு இருக்கேன். இந்த கொடுத்துரு. வேற யாருக்கோ கொடுக்கணும்னு யோசனை. காப்பி எல்லாம் வேண்டாமா? சும்மா காப்பி காப்பி காலையில இருந்து 10 காப்பி குடிச்சிட்டேன். காப்பியை கொடுத்து ஆளை கொள்ள பாக்குறீங்களா? இந்த அந்த முருகேஸ் இருக்கல, அவன் ஏதோ கை செலவு கேட்டேன், கொடுத்துரு. அண்ணா, இதுலயே 1000 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்படியா? என்னடி சீரு தூக்கலா போட்டு தொலைச்சிருக்க? ஐயோ,
அவங்க சந்தோஷமா இருக்காங்களாமா. அதான் நமக்கு பாயசத்தை பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. எது கிளம்புறாளா? அதான் சேலை ஜொலிக்குது. எங்கடி மத்தவளுங்க எல்லாம்? எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்காங்கம்மா. சின்னது நண்ணில இருந்து நடாஞ்சுண்டா வரைக்கும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏண்டி ஈஸ்வரி, அன்னைக்கு என்னமோ என் மகனுக்கு நான் தான் அம்மா, அவரை நான் பாத்துக்குவேன்னு அம்புட்டு வீரப்பா பேசினேன். இன்னைக்கு அந்த பையல அனாதையா விட்டுட்டு போறேன். அத்தை, அவனுக்கு எக்ஸாம் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட வரேன்னு சொல்லிருக்கான். அப்ப எல்லாத்தையும் முன்கூட்டியே பேசி வச்சிருக்கீங்கல்ல. அத்தை, இப்ப சாப்பிட இட்லியும் காரச்சட்டியும் ஹாட் பேக்ல வச்சிருக்கு, அப்புறம் மோர் அடிச்சு வச்சிட்டோம், அப்புறம் நீங்க குடிக்கிற அந்த கஷாயம் ஆரஞ்சு பிளாஸ்க்ல இருக்கா பாத்தா. சி, அத்தை என்னடி உன் கண்ணுக்கு எல்லாம் அப்பத்தா மாதிரி தான் தெரியுதா? நீ சொன்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்ட, நல்லா இருக்கா? சூப்பர். அப்பதான் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குடி. ஏண்டி உங்க அப்புறம் பெத்தவ இங்க குத்துக்கல்லாட்டம் உக்காந்துருக்கேன், ஆளாளுக்கு அவக அவக இஷ்டத்துக்கு முடிவு பண்றீங்களா? ஏன் அப்பதா என் ட்ரெஸ் கூட உங்ககிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுமா? என் ட்ரெஸ் என் ரைட்ஸ் தானே. அம்மாடி தப்பாயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. இம்புட்டு பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டே இல்ல? வளர்ந்துதான் பொங்கல் கொண்டாடணுமா அப்பதா? அம்மா வேண்டாமா, இதோட நிப்பாட்டிக்கமா, இதுக்கு மேல பேசினா நமக்கு மரியாதை இல்ல. அடுப்படியில வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினா அது இப்படிதான் வளர்ந்து நிற்கும். மீனாட்சி வேற சாட்சி, இந்த பொங்கல் எல்லாருக்கும் நல்ல பொங்கலா இருக்கணும், நல்லது மட்டுமே பொங்கி பெருகணும். பொங்க பொங்க, நல்லா பொங்க, போயிட்டு வாங்க. நந்தினி கிளம்பலாமா? நாங்கெல்லாம் ரெடி பாட்டி. எங்கிட்டு சக்தி கிளம்பலாமா? போடா போ, அப்படியே பொம்பளைங்க முந்தானைய புடிச்சிட்டே போ. இந்த குடும்பம் முழுசா நல்லபடியா மாறணும்னா எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளை முந்தானைய புடிச்சுதான் ஆகணும். நல்லதுக்கு கிளம்புறப்ப நல்லவங்க முகத்துல முழிக்கணும்னு சொல்லுவாங்க. மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன், முடியல. நான் பேசினாத்தான் நீ அடங்குவ. பேசுறேன் ஜனனி, கிளம்பலாமா?
போலாமா? போலாமா. ஏறேனகா நீயும் போறியாக்கா? அதுக்கு தானே தயாராகி நிக்கிறா. அப்பதா நான் ஏன் பொண்டாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய் போறதா இருந்தா அப்படியே போயிரு, இனிமே நீ முகத்திலேயே முழிக்கூடாது சரியா? நல்ல சான்ஸ் வாங்க போயிருவோம். நல்லதா போச்சு வாங்க. நீங்க போங்க, நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன். வாரேனோ? நீங்க போங்க, நான் வாரேன். நீங்க போனீங்கன்னா விட மாட்டாங்கக்கா, வாங்க போயிடுவோம். அம்மா வாங்கம்மா போலாம், அவ வருவா போலாம். சரியா வராது, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். பார்த்தீங்கல்ல, நீங்க போங்க, என்னன்னு பேசிட்டு வரேன். ஏங்க பேசாமலே இருக்கீங்க? ஏண்டி என்னடி நடிப்புது? என்ன நடிக்கிறாங்க? இப்ப எதுக்கு வந்தீங்க நிக்கிற? கீழே தானே தெளிவா சொல்லிட்டேன்ல, நீ மட்டும் என் பேச்ச கேக்குற மாதிரி காட்டிக்கணும் அதானே? நான் என்னங்க தப்பு பண்ண? ஏய் தெரியும்டி, நீ எப்படி பேசுவ, நீ எப்படி எல்லாம் ஜாட காட்டுவ, இது எல்லாமே எனக்கு தெரியும்டி. நீ போறதா எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு நல்லா தெரியுதுல்ல, சரி அதான் முடிவு எடுத்துட்டு போகணும்னு. அப்புறம் எதுக்கு வந்து இங்க நிக்கிற? என்ன கேக்குற மாதிரி இருக்குன்னா அங்கேயும் போகணும் அதானே? இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேற யார்கிட்ட வச்சுக்கிறது? நீங்க தானே என் புருஷ. சரிங்க டிராமாவே இருக்கட்டுமே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு நடக்கிற நேர்மையாவது எனக்கு இருக்குல்ல. நான் ட்ராமாலாம் போட மாட்டேன், நான் நேரடியாகவே சொல்கிறேன். என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுனா இரு, இல்லைனா ஒரேடியாக போயிரு. ஏங்க நான் போகிறதுக்கு இல்லைங்க,
எல்லாரும் போகையில ஐஸ்வர்யாக்கு அந்த ஆசை இருக்காதங்க. சும்மா ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு அவ பெரிய சொல்லிட்டு இருக்காத. அதான் அவளை கூட்டிட்டு போய் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துட்டல. அப்புறம் என்ன? சரி, ஐஸ்வர்யா ஆசைப்படுறாள், அவ போட்டோம். ஆனா நீ இங்க இரு. ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? நீ ஆசைப்படக்கூடாதுரி, ஆசைப்படக்கூடாது. நீ புருஷனை மதிக்கிறவளா இருந்தா நீ இங்க இரு, இல்ல பாத்துருவோம். புருஷன் மேல எந்த அளவுக்கு பக்தி மரியாதை எல்லாத்தையும் பாத்துருவோம். பாக்குறேன்.